வணக்கம் சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படுது தை மாதத்தில் வரும் சப்தமியையே ரத சப்தமின்னு அழைக்கிறாங்க சப்தம் அப்படின்னா ஏழுன்னு பொருள் அமாவாசைக்கு பிறகான ஏழாவது நாள் சப்தமி திதி உத்திராயண புண்ணிய காலத்தின் தொடக்க மாதன தொடக்க மாதமானதை மாதம் வளர்பிரையில் வர்ற சப்தமி திதி ரத சப்தமின்னு போற்றப்படுது அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்துச் செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குது இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பது அப்படி செய்ய இயலாதவர்கள் வீட்டில் சூரிய ஒளிபடும் இடத்தில் நின்றுபடி நீராட வேண்டும் ஏழு எருக்கும் இலைகள் மஞ்சள் பொடி கலந்த அச்சதையுடன் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட அனைவரும் தங்கள் தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு நீராடுவது நல்லது இந்த ஏழு எருக்கும் இலைகளையும் காலில் இரண்டு கைகளில் இரண்டு தோள்பட்டைகளில் இரண்டு தலையில் ஒன்று என பிரித்து வைத்து நீராட வேண்டும் தலையில் வைக்கும் இலையில் பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதையையும் ஆண்கள் அச்சதை மட்டும் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வச்சுட்டு நீராடுவது செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் தந்தை இல்லாத ஆண்கள் கணவரை இழந்த பெண்கள் ஏழு எருக்கும் இலைகளுடன் பச்சரிசி கருப்பியில் தலையில் வைத்து நீராட வேண்டும் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள்ல தெரிவிக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்யணும் ரத சப்தமி என்று சுத்தமான இடத்துல செம்மண்ணால் பூசி அந்த இடத்துல சூரிய ரதம் வரையணும் அதுல சூரிய சந்திரரை வரைந்து பவனி வருவதாக நினைச்சுக்கணும் அதற்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் இட்டு சிவப்பு நிறம் உட்பட பல்வேறு வாசனை மலர்களால் அர்ச்சித்து சூரிய நாராயணை சூரிய நாராயணரை சூரிய துதிகளை சொல்லி வழிபடணும் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நெய்வேத்தியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும் கோதுமையால் செய்த சப்ப சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும் வாசலில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி பருப்பு வெள்ளம் படைக்கலாம் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் அப்படிங்கிறது புராணம் ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தானம் தர்மங்களுக்கும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ